வெல்கம் டு கற்க கசடரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி அப்படின்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி போலீஸ் டிஎன்இபி எக்ஸாமினேஷன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான மேக்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஷார்ட்கட்டோட அதாவது ஃபார்முலா வித்தவுட் ஃபார்முலா சம்ஸ் வந்து பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் பார்த்துக்குறோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அன் அகாடமி அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலம் உங்களுக்கு எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸ் டெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதோட கிளாஸஸ் எல்லாம் பாருங்கள். டெய்லியும் காலையில் 8 மணிலேருந்து காலையில் 7 மணிக்கே ஆரம்பிச்சிடும். காலையில் 7 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்குமே தொடர்ந்து கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேர் 20 பேர் நடத்தக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 வேரியஸ் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் நடத்துகிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ப்ளஸ் கோர்சஸ் நிறைய ப்ளஸ் கோர்சஸ் இருக்குது. வர 15ஆம் தேதி அன் அகாடமி, அது உங்கள் அன் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சங்கர் கணேஷ் சார் வந்து பார்த்திங்கன்னா ஐயர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் கிளாஸஸ் வந்து நடத்துகிறாங்க. அந்த கிளாஸஸும் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க. ஓகே, அன் அகாடமியில் ப்ளஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ருத்தீஷ் லைவ், ஓகே, RUTHIS ருத்தீஷ் லைவ் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். ஓகே, பார்க்கலாம், கிளாஸஸ் பார்க்கலாம். இது மாதிரி சம் பார்க்கும்போது நம்ம கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு வந்து என்னடா எப்படா போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இந்த ஷார்ட்கட் தெரியல அப்படின்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் டைம் நான் படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஓகே, இது எப்படி போடலாம் அப்படின்னா ரொம்ப சூப்பருங்க. ஓகே, ரொம்ப எளிமையான முறையில் போடலாம். ஓகே, இது மாதிரி அது தொடர்ந்து எண்கள். ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக போணுச்சு அப்படின்னா, ஓகே, இப்போ 4+1 5 5+1 6 ஒன்று தான், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஓகே, டிஃப்ரென்ஸ் வந்து சேம். ஓகேலா, இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இதான் ஷார்ட்கட்டுங்க. கடைசியாக கொடுக்கப்பட்ட எண் என்னன்னு பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டாக கொடுக்கப்பட்ட எண் என்னன்னு பாருங்கள். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் அதான் ஆன்சர். ஓகேலா, அப்போ √9 − √4 = √9 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 4 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ ஆன்சர் என்னங்க? 1. ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி அல்லது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை உங்களை போட சொல்கிறதுக்காகவோ அல்லது வந்து டைம் ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காகவோ உங்களுக்கு கொஷின் கொடுக்கறதில்ல. ஓகேங்களா, இதோ என்ன இந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா அறிவு கூர்மை திறன் தேர்வு தானே தெரியலாம். ஓகேங்களா, அதனால் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்கறது. ஓகேலா, இதை தெரிஞ்சால் நீ ஈஸியாக போட்டுற போகிறேன் முடிஞ்சு போச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈஸிங்களா? ரொம்ப ஈஸி. ஓகே, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சம். சரிங்களா, ஓகே, அடுத்த கொஸ்டின் இதே தான். 1+2+1/3+1/4 99+100 ஆன்சர் என்ன? இந்த ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. ஓகே, இந்த ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. ஓகே, அடுத்த சம். ஓகே, அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் அப்படி தாங்க. ஓகேலா, நம்ம மேலே நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 2√1+√3+ அதே போல் √3+√5+√7+√9. ஓகே, நம்மளுடைய ஃபஸ்ட் கான்செப்ட் என்னங்க? இந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும். இது 2 2 2 2. ஓகேலா, அப்போ டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது. ஓகே, வழக்கமாக என்ன பண்ணுவாங்க? இந்த என்ன மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ 9 என்னங்க? 3 − 1 = 2. ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கொஸ்டினை பார்க்கக்கூடிய விதம் தான். ஓகேலா, நம்ம கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஷ்டமாக தெரியும். ஓகேலா, ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ங்க, ரொம்ப ஈஸியான சம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேலா, அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பார்க்கக்கூடிய சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. அதே போல் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் டிஎன்இபி எக்ஸாமினேஷன் ரொம்ப கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. ஓகே, இது நம்ம ஈஸியாக எப்படிங்க சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப 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 ஈஸியான மெத்தட் தாங்க. ஓகேலா, ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா
இப்ப இது மாதிரி ஒரு சம் இருக்கு, அதாவது x plus 1 by x equal to எனில் x cube plus 2 1 by x cube is equal to answer என்ன, அதான் question. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம xங்கிறது a-வும் b-ங்கிறது 1 by x-ம் வெச்சுக்கறோம். சரிங்களா? இதல எந்த ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்றது இல்லங்க, only சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த மாதிரி ஃபார்மட் இருந்துச்சுனா ஓகேலா, a plus b is equal to x ஓகேலா, இது a இது b இது x-ன்னு வெச்சுக்கறோம். அப்படி இருந்துச்சு அப்படினா கேட்கிறது வந்து பாத்தீங்கன்னா a cube plus b cube அப்படி கேக்குறாங்க அப்படினா என்ன பண்ணுங்க, x cube minus 3x அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. x cube minus 3x ஓகே, இப்போ இதுல x ஓட வேல்யூ என்னங்க, 2 2 power cube minus 3 into 2 2 power cube ஓட வேல்யூ என்னங்க, 8 m 3 into 2 6 ஆன்சர் என்னங்க 2 முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஓகேலா. a plus b is equal to x ஃபார்மட்ல இருந்துச்சு அப்படினா கேட்கப்பட்டதை வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மில் கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துட போகுது. சரிங்களா? இல்லை அடுத்த ஃபார்மேட்டை நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்த கணக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ட் வச்சுக்க போடுறோம் ஓகேலா. எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இக்குவல் டு சிக்ஸ் எனில் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஓகேலா. இதுக்கு முன்னாடி கியூப் பார்த்தோமா, இப்போ ஸ்கொயர்டு. இப்போ அதே போல தாங்க, ஏ ப்ளஸ் பி சிக்குவல் டு எக்ஸ் ஓகேங்களா. இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கா, சீக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ அவ்வளோதான். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் டூ போடுறோம், இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் போடும். முடிஞ்சு போச்சுங்களா? இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போடுறோம், இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் போடும், வேறு ஒன்றுமே இல்லைங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்மேட்டில் போட்டோம் அப்படின்னா சிக்ஸ் ஸ்கொயர் ஓகேலா, சிக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ. அப்போ சிக்ஸ் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும், 36 36 மைனஸ் டூ ஓகேலா, 34 ஆன்சர், 34 ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது இதில் உங்களுக்கு சந்தேகமாக வராதுங்க ஓகே, இதில் எந்த ஒரு சந்தேகமும் வராது. ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும், வேறு எதுவுமே இல்லை. இதில் கண்டிப்பாக ரொம்ப நீங்கள் ஒரு 4-5 டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஃபார்மேட்டே நீங்கள் மாற்றி மாற்றி போடுங்க, ஆன்சர் வந்துட போதும். சரிங்களா? இப்போ அடுத்த ஃபார்மேட் போகிறோம். அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் சிக்குவல் டு செவன் சிக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஓகேலா. இங்கே மைனஸோ ப்ளஸ்ஸோ கேட்டாலும் இங்கே ப்ளஸ் மட்டும் தான் வரும் ஓகேலா, ப்ளஸ் மட்டும் தான் வரும். அது எப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேலா, அதோட ஓவரால் டெஃபினேஷனே சொல்லிடுறேன். இது வழக்கம்போல் எப்படி இருக்குங்க, ஏ மைனஸ் பி சிக்குவல் டு எக்ஸ் இதில் இருக்குது. அதே போல் கேட்கப்பட்டது என்னங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படி கேட்டாங்க அப்படின்னா வழக்கம்போல் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் டூ. முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ வழக்கமாக என்ன பண்ணுங்க, செவன் ஸ்கொயர் மைனஸ் டூ. அப்போ செவன் அப்படிங்கும்போது வந்து என்ன வருங்க, 49 ப்ளஸ் டூ 51, ஆன்சர் 51 அப்படிங்கிறது சரியான பதில் ஓகேங்களா. இங்கே மைனஸ் கேட்டதுனால நீங்கள் ப்ளஸ் போகிறோம் ஓகே. இது எப்படி நம்ம போடுறோம் ஓகேலா, இது வந்து கரெக்டாக நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஓகே இல்லைங்க ஓகேலா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட் தான். இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி அப்படிங்கிற நல்லா தெரியும். இதில் ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது ஒன் பை எக்ஸு. சரிங்களா? ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது ஒன் பை எக்ஸ் ஓகேலா. அப்போ ஏங்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஸ்கொயர் சீக்குவல் டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு பியோட வேல்யூ ஒன் பை எக்ஸு. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இது வழக்கம் போல் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ வந்து செவனு, செவன் ஸ்கொயர் வந்துடும். இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே மைனஸ் டூ இருக்கும், இந்த மைனஸ் டூ இங்கிட்டு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 49 ப்ளஸ் டூ சீக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஓகேலா. நீங்கள் குரூப் ஒன் மெயின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இது மாதிரி டிஸ்கிரிப்டிவ் எழுதிக்கோங்க ஓகேலா. நமக்கு தேவை ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸுக்கு நமக்கு தேவை டைம் எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும் அதான் முக்கியம் ஓகேலா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் டூ பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். எதுக்குங்க, மைனஸுக்கு. இதே ப்ளஸுக்கு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வரும். சிம்பிளான மேஜிக் ஓகேலா, அவ்வளோதான் ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பார்த்தோம், க்யூப் பார்த்தோம், இப்போ ஃபோர்த் ஓகேலா, அதாவது ஃபோர் க்யூப் ரூட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஸ்கொயர்டை ரூட் பண்ணுறது ஓகேலா. ஆல்ரெடி ஸ்கொயர்டுக்கு என்ன பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ போட்டோம் இல்லைங்களா, அதே தான் இது எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம், இது எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ அப்படிங்கிறது எக்ஸு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ பவர் ஸ்கொயர் மைனஸ் டூ, இது எதுக்கு வருங்க, பி ஏ பவர் ஃபோர் ப்ளஸ் பி பவர் ஒன் பை பி பவர் ஃபோர். வழக்கம் போல் தான் இங்கே மைனஸ் சைன் மாறினா இங்கே ப்ளஸ் சைன் மாறும், வேறு ஒன்றுமே இது இல்லை. அதே போல் ஒன் ஏ ப்ளஸ் ஒன் பை பி சிக்குவல் எக்ஸ் அப்படின்னா ஏ பவர் ஃபைவ் ஒன் பை பி பவர் ஃபைவ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுவும் அதே போல தாங்க ஓகேலா. இதுவும் அதே போல தான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்.
சரிங்களா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குரோம், இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு குரோம். அப்போ ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று முடிஞ்சு போச்சு. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேலா? இது உங்களுக்கு மேக்ஸிமம் அதிகபட்சம் அஞ்சு ஆறு அவ்வளோதான் கேட்பாங்க, அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. ஓகேலா? அதிகபட்சம் அஞ்சு வரைக்குமே கேட்பாங்க. சரிங்களா? அஞ்சு வரைக்கும் ரொம்ப ஈஸி தாங்க. எக்ஸ்பயர்ட் மைனஸ் டூ, எக்ஸோட வேலையை தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, இது ரெண்டையும் பெருக்க போகிறீங்க, வர வேலையோ மைனஸ் வந்து எக்ஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேலா? ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், அல்லது போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது டிஎன்இபி எக்ஸாமாக இருக்கட்டும், மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டுங்க. ஓகேலா? நம்ம மேக்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணுறோமோ அந்த அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்க முடியும். ஓகேலா? இருபத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் இருபத்தஞ்சுமே அடிச்சிங்க அப்படின்னா பக்காவாக நம்ம மேலே வந்துடலாம். ஓகேலா? ஒரு அதாவது மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு படி மேலே வந்துடுவோம். ஓகேலா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் பேத்தில் ஒரு எட்நூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி எடுக்கிறாங்க, நம்ம செலக்ட் ஆகிற ஆயிரம் பேத்தில். அப்போ நம்ம அவங்கள விட ஒரு ஒரு படி மேலே வந்துடுவோம் இல்லைங்களா? அதனால் அந்த முழு மதிப்பெண் எடுக்க பாருங்கள். ஓகேலா? இப்போ இதாக இருக்கட்டும், அதாவது டிஎன்இபிக்கு இருபது மார்க் மேக்ஸ் இருக்குது, நம்ம போலீஸ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு முப்பது மார்க் முப்பத்தஞ்சு மார்க் வந்து கிட்டத்தட்ட சைக்காலஜி ப்ளஸ் மேக்ஸ் வந்து கேட்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சிம்பிளிஃபிகேஷன் தாங்க. ஓகேலா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது மாதிரி சம் பார்த்துருப்பீங்க. ஓகேலா? இது மாதிரி சம் பார்த்துருப்பீங்க. இப்போ இது மாதிரி வந்து உங்களுக்கு அதோட எண்டு வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதோட ஆன்சர் ஓகேங்களா அதே எண் தான் ஆன்சர். புரியுதுங்களா? இது மாதிரி கொடுத்து உங்களுக்கு லாஸ்ட்டில் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட ஆன்சர் என்னங்க? செவன் தான் ஆன்சர். ஓகே? என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எக்ஸ், அந்த என்ன எக்ஸில் இருக்கோ அந்த எக்ஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு பேர் தாங்க ஆப்டிடியூட். ஓகேலா? இதுக்கு பேர் தாங்க ஆப்டிடியூட். உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு கொஷினாகவே கொடுப்பாங்க. ஓகேலா? உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் உட்காந்து கணக்கு போடுற அளவுக்கு வந்து கொஷின் கொடுக்கவே மாட்டாங்க என்றைக்குமே இருக்கோ. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அதில் ஏதாவது ஒரு ட்ரிக்கி இருக்கும், அந்த ட்ரிக்கி கண்டுபிடிச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் விஷயம். ஓகேலா? அவ்வளோதான் விஷயமே. அதனால் எல்லா சம்முக்குமே ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேலா? ஏதாவது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேலா? ஒரு சில சம் எல்லா சம்மான கண்டிப்பாக எல்லா சம்மையும் போட முடியாது. இப்போ இருபத்தஞ்சு கொஷின் இல்லை இருபது கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ முப்பது கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இருபது கேள்வி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஓகேலா? அது வந்து பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அல்லது டுவெண்ட்டி செகண்ட்ஸில் நீங்கள் போடக்கூடிய சம்ஸாக தான் இருக்கும். ஓகேலா? ஒரு நிமிஷம் கூட ஆகக்கூடிய அதெல்லாம். இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? பார்த்தவொடனே நீங்கள் ஆப்ஷனில் தேடி எந்த ஆப்ஷன்னு ஷேர் பண்ணுறக்கூடிய அந்த டைம் தான். சரிங்களா? இதே போல தான் சம் பாதி சம் இருக்கும். ஓகேலா? கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத சம் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக நமக்கு பக்கா ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். நல்லா தெரிஞ்சுக்கும், ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு அது மாதிரி சம்ஸாக நீங்கள் தேடி ஈஸியாக ஸ்கிப் நம்ம ஆன்சர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு உங்கள் டைமை வந்து சுருக்கிக்கணும். ஓகே? எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸில் வந்து டைமை சுருக்கிங்களோ அந்தளவு உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் அதிக அளவு மேக்ஸில் மூழ்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஓகேலா? உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷனுக்கு நீங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கொஷின் அப்படின்னா ஐம்பது நிமிஷம் மொத்தமாக காலி. ஓகேலா? மீதி இருக்கக்கூடிய ரெண்டு மணி நேரத்தில் என்ன எழுதுவீங்க? ஓகேலா? மீதி இருக்கக்கூடிய ரெண்டு மணி நேரத்தில் நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் யோசிச்சு பாருங்கள். நூற்றி இருபது நிமிஷம் கையில் இருக்கும் கொஸ்டின், நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும். யோசிச்சு பாருங்கள் அந்த 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 நிலைமையை, ரொம்ப சிரமப்பட்டுருவீங்க. ஓகேலா? இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்இபி எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது போலீஸ் எக்ஸாம்லாம் ரொம்ப மோசங்க. ஓகேலா? எண்பது நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது கொஸ்டினுக்கு ரெண்டு நிமிஷம் போட்டோம்னா என்ன ஆகுங்க? ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபெயில் ஆகிடும். சரிங்களா? அதனால் அவ்வளோ டைம் நம்ம போடக்கூடாது என்றைக்குமே. அதுக்கு நம்ம எந்த அளவு ஃபாஸ்ட்டாக போடுறோம் அதுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் இல்லாமல் நீங்கள் எதுவுமே ஃபாஸ்ட்டாக போட முடியாது. சரிங்களா? ஓகே. இதில் அடுத்தது இப்படி கொடுக்குறாங்க ஒரு சம். ஓகேலா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கொடுக்கல, ஒரு எண்டு. ஓகே? இத்தனை நம்பருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் இருக்குது. ஓகேலா? இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேலா? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க? இது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க நம்பர் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் எத்தனை நம்பர்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே? எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்த ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டூ பவர் எத்தனை இருக்குங்க? ஃபோர் இருக்குது. அப்போ டூ பவர் ஃபோர், டூ பவர் ஃபோர் வேல்யூ எவ்வளோங்க? சிக்ஸ்டீன். ஓகேலா? டூ பவர் ஃபோர் எவ்வளோங்க? சிக்ஸ்டீன். ஓகேலா? டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபோர், ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன். ஓகேலா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்ஸ்டீன் வருது இல்லைங்களா, அந்த சிக்ஸ்டீனை ஓகேலா கீழே எழுதிக்கோங்க. ஓகேலா? இங்கே மேலே என்ன பண்ண போங்க, இதோட அடுத்து குறை இதற்கு முன்னாடி நம்பர் ஃபிஃப்டீன். அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிள், முடிஞ்சிச்சு, ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேலா?
என்ன கண்டுபிடிக்கிறீங்க? 7 எழுதுறீங்க. அது 7, அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா எத்தனை நம்பருக்கு? 1 2 3 4 நம்பர். 4 2 பவர் 4 16, 2 பவர் 5 32. ஓகே, 2 பவர் 5 32 அவ்வளவுதான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 32 30 பவர் 31 முடிஞ்சு போச்சு. சிம்பிளா தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. ரொம்ப ஈஸி. ஓகே, இதெல்லாம் வந்து அநியாயத்து ஈஸி. ஏன்னா இவ்வளவு ஈஸியா க்வெஸ்சன் கேட்பேன் அப்படின்னா, ஆமா இவ்வளவு ஈஸியா தான் க்வெஸ்சன் கேட்பேன். சரிங்களா, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கொஸ்டின் ஈஸியாக இருக்குங்க. ஆனால் நம்ம கொஸ்டினை பார்த்து பயந்துருவோம். ஓகேங்களா, ஐயோ இனி இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்களேண்ணா. ஆனால் அதை பார்த்தா நம்ம ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். ஓகேலா, உதாரணமாக அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினை நம்ம ஆப்ஷனை ஸ்கிப் பண்ண பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேலா, இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு ஆப்ஷனை நம்ம ஸ்கிப் பண்ணணும். 4 ஆப்ஷனில் எப்படியாவது 2 ஆப்ஷன் ஸ்கிப் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் வச்சு நம்ம சூஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா, ஏன்னா அடுத்து உங்களுக்கு அது மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படியாவது ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணுங்க, அதே போல் ஆப்ஷனை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி பாருங்க. ஓகேங்களா, அது சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, எல்லா விதமான சம்பவங்கள நீங்கள் மென்சுரேஷனாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியாக இருக்கட்டும், அது ட்ரிகனோமெட்ரியாக இருக்கட்டும், அல்ஜீப்ராவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஆப்ஷனை வச்சே நீங்கள் ஆன்சர் போட்டுறோம். ஓகேங்களா, ஆப்ஷனை வச்சே ஆன்சர் போட்டோம் நோகாமல். ஓகேங்களா, இந்த ஏஜ் சம்லாம் இருக்குங்களா, வயது கணக்குகள். ஓகேங்களா, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இத்தனை ரேஷியோ இருக்குது, அவருக்கு என்ன வயது இருக்கும் அப்படின்னு கொஸ்டின். அதெல்லாம் இருக்கிறதுலே ரொம்ப சப்பையான சம்பவம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான சம்பவம். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவு ஈஸியாக போடுமோ அந்தளவு ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக ஒரு சம் போட்டு காமிக்கிறேன். இந்த கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, வயது கணக்குன்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போதே ஐயோ இது ரொம்ப பயமான சம்மாச்சு. இது நம்ம ஆன்சர் நிறைய பேர், ஓகேங்களா, பல பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தப்ப நிறைய பேர் ஆன்சர் தப்பாக பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஆனால் இதுக்கு இந்த சம் இந்த வீடியோ இந்த செஷன் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, இந்த தப்பு பண்ணவே மாட்டீங்க. ஓகேங்களா, இது சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் பாருங்கள், ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு 7:4. அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு ஆளோட வயதும் பியோட வயதும். ஓகேங்களா, அதாவது வந்து இது வந்து ஹரீம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து விஜய்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ஹரீம் விஜய், ஓகேங்களா, இவரோட வயது வந்து பார்த்தீங்கன்னா 7:4. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஏ இஸ் டு பியோட, ஓகேங்களா, ஹரீமோட விதையும் ஹரியோட வயதும் விஜயோட வயதும் ஏதோ மாறிடுச்சுங்க, 11:7. ஓகேங்களா, அது 11:7 மாறி நீல். ஹரியோட வயது என்ன? ஓகேங்களா, ஹரியோட வயது என்ன? இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி கேட்டாலுமே அதை வந்து நம்மளோட நியூ இதாக மாற்றிக்கணும். ஓகேங்களா, ஒரு கோடிங்காக மாற்றிக்கணும். இப்போ வழக்கம் போல் என்ன யாரோட கேட்குறாங்க, ஏவோட கேட்குறாங்க. ஓகேங்களா, தற்போதைய ஏவோட வயது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ என்ன ஏ என்னங்க, 7. தற்போது என்னங்க, தற்பொழுது ஏ 7. ஓகேங்களா, தற்போது 7 மடங்கு இருக்குது. அப்போ கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் 7 வகுப்படுன்னு பாருங்கள். 12 வகுப்படாது, 15 வகுப்படாது, இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று 14, இன்னொன்று என்னங்க 28. ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, வித்தின் எத்தனை செகண்டுங்க, ஒரு 10 செகண்ட் வச்சுக்கோங்களேன். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 5 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ 5 கூட்டுங்க, 5 கூட்டினா 19. அந்த 19 எதில் அடிபடணுங்க, திரும்ப ஏவோடது 11 அடிபடணும். அப்போ 11 அடிபடும்போது கண்டிப்பாக அடிபடாது. ஓகேங்களா, அது 19 கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது. அப்போ ஆப்ஷன் என்னங்க, டி என்பது சரியான பதில். எதுக்கும் ஒரு கிராஸ் செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 28 பிளஸ் 5 எவ்வளோங்க, 33 கண்டிப்பாக தான் அடிபடுங்க, 11 அடிபடும். ஆன்சர் கரெக்ட். புரியுதுங்களா, ஆன்சர் கரெக்ட். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உட்காந்து இங்கே இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்யா 2 7x + 4x எப்படி எப்படியோ போடுவாங்க. ஓகேங்களா, 7:4 இப்படி இப்படிலாம் ஏதோ ஏதோ போடுவாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நமக்கு டிஎன்பிசியோ நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன இல்லைங்க, உனக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீ அல்டிமேட்டாக போடுவியான்லாம் கேட்கல. ஓகேங்களா, நீ ஈஸியாக போட்டு பாஸ் பண்ணுவியா அப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா, எந்தளவு நீ ஃபாஸ்ட்டாக போடுவ, எந்தளவு நீ ஃபாஸ்ட்டாக போட்டு எவ்வளோ நீ கொஸ்டின் அடிக்கிற அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, எந்தளவு நீ கொஸ்டினை கிராக் பண்ணிக்கிட்டே வரையோ அந்தளவு சக்ஸஸ் ரேஷியோ அதிகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகேங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, ஏஸ் டு பி வயது கணக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, இது ரெண்டு பேர் வயது பேர் சொல்லி கொடுத்துருவாங்க, இது தற்போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இதுதான் தற்போது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க, அப்போனா இதானங்க தற்பொழுதுன்னு அர்த்தம். ஓகேலா, 7:4 அப்படிங்கிற தற்பொழுது. யார் கேட்குறாங்கன்னு பாருங்கள், யார் பேரை கேட்குறாங்க பாருங்க. இப்போ ஏ கேட்குறாங்கன்னு ஏ வச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஏ கேட்குறாங்களா 7, அப்போ 7 வகுப்படக்கூடிய எண்ணை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க.
அப்போ ஆப்ஷனில் கண்டிப்பாக எல்லா எண்ணுமே ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியான ஆப்ஷன் தான் செட் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி சிடி இருக்குங்களா, இதை 12 அடிபடாது 15 அடிபடாது, இப்போ ரெண்டுமே ஸ்கிப் ஆகிடுச்சு. ஒன்று இது ரெண்டு மிச்சம் இருக்குது, ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான். அடுத்தது 5 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ 5 கூட்டிக்கோங்க. 5 கூட்டினா என்ன வச்சுக்கிறது, 19 வயசு ஆயிடுச்சு, இது 33 வயசு ஆயிடுச்சு. ஏ என்னவா இருக்குங்க, 11 இருக்குது. அப்போ இதில் எது 11 ஆகப்படும், இது மட்டும் தான் 11 ஆகப்படும். அப்போ ஆன்சர் 28 சரி, முடிஞ்சு போச்சுங்களா, 28 சரி. அப்போ தற்போது வயது என்னங்க, 28. தற்போது வயது 28 ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா, சிம்பிளாக தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் வேண்டாம் ஓகேங்களா. இதே போல் நிறைய க்வெஸ்சன்ஸ் ஓகே, இதே போல் நிறைய க்வெஸ்சன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் ஓகே, இதே போல் ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுடைய தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே, இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அன்அகாடமி ப்ளஸ் கோர்ஸஸில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் அன்அகாடமி அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள், லாகின் பண்ணுங்கள். லாகின் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்சஸ் ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையவே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். நிறைய லேர்னர்ஸ் ஓகே, நிறைய லேர்னர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பல மில்லியன் சப்ஸ்கிரைப், பல மில்லியன் டவுன்லோட்ஸ் கலந்த அப்ளிகேஷன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேட்டர்ஸ் ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 99 மேலே எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க ஓகே. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 85+ எஜுகேட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40+ கோர்ஸ்க்கு மட்டும் தனியாக ஸ்பெஷல் தனியாக இருக்கிறாங்க. அதே போல் குரூப் 1 மெயின்ஸுக்கு, குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்கு. அதே போல் குரூப் 1 குரூப் 2 இந்த எக்ஸாம் தனித்தனி பேமெண்ட்லாம் கிடையாதுங்க, ஒரே பேமெண்ட் தான் எல்லா எக்ஸாமுக்கும், சிங்கிள் பேமெண்ட் தான் ஓகேங்களா. இப்போ 7000 ஃபீஸ் ஒரு இயர், ஒன் இயருக்கு 7000 ஃபீஸ். அந்த 7000 ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ருத்தீஸ் லைவ் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் ஓகேங்களா, கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிறது 1 இயருக்கு வரும். 1 இயருக்கு எஜுகேட்டர்ஸ், அத்தனை எஜுகேட்டர்ஸ் எடுக்கக்கூடிய கிளாஸஸையும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நிறைய எஜுகேட்டர்ஸ் விதவிதமாக நடத்துவாங்க ஓகேங்களா, யாரோட எஜுகேட்டர்ஸ் எந்த எஜுகேட்டர்ஸ் நடத்துறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் அங்கே உள்ளே போய் பார்த்து நீங்கள் போய்க்கலாம் ஓகேங்களா. ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு ஃபீஸ் கிடையாதுங்க ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதேமாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குங்களா, நீங்கள் ஒரு இன்கேஸ் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இஎம்ஐ போட்டுக்கலாம், பஜாஜ் ஃபின்சர்ஃப் கார்டு போட்டுக்கலாம், இப்போ இஎம்ஐ போட்டுக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் சேரும், அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை வச்சும் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் ஓகேங்களா. நீங்கள் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா 10% உங்களுடைய கிரெடிட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து மணி வந்து ரெடியூஷன் ஆகும். அதே போல் 1 வருஷத்துக்கு 7000 ரூபாய், 2 வருஷத்துக்கும் 7000 ரூபாய் தாங்க ஓகேங்களா. கோடு யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 7000 ரூபீஸ் வரும் ஓகே, 8500 கிட்ட வரும். நீங்கள் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 1400 கிட்ட ரிடக்ஷன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடு நீங்கள் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கிரெடிட் பாயிண்ட்ஸ்லாம் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 ரூபீஸ் கிட்ட குறையும். உங்களுக்கு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7000 கிட்ட தான் வரும் ஓகே, 2 வருடங்களுக்கு 24 மாதத்துக்கு ஓகே. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன், நீங்கள் விருப்பம் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு ஓகேலா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி சங்கர் கணேஷ் சார் ஓகே, நம்மளுடைய ஆகஸ்ட் 15 அப்போ சங்கர் கணேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதை அந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அன்அகாடமி அப்படிங்கிற TNPSC அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூடியூப் சேனல், கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் நிறைய எஜுகேட்டர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, கண்டிப்பாக அதையும் வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.